This is Madhu from BOP channel. In this video, we will see the timetable. The timetable schedule is what you have. So, if you check the timetable, you will check the regulation. So, in the first, you will download the TND website. You will download the 3S Affiliated College. You will download the regulation. You will full timetable. So, you will decide the first day. This is the timetable. So, first, this is 1997 to 1998 batch. So, this is 2020 to 2021 admission போட்ட உங்களுக்கு இந்த டைம் டேபிள் கிடையாது அதே மாதிரி 2002 to 2003 ல உள்ளவங்களுக்கு இந்த டைம் டேபிள் அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து ஓல்ட் ரெகுலேஷன்ஸ்ல உள்ளவங்களுக்கு 2009 to 2016 வரை இருக்காங்க அவங்களுக்குடான ஓல்ட் ரெகுலேஷன்ஸ் குள்ள டைம் டேபிள் சோ இதுவும் நமக்கு கிடையாது சோ இப்போ நீங்க 2020 to 2021 ல யாரெல்லாம் வந்து அட்மிஷன் போறீங்களோ அவங்களுக்கு உள்ள டைம் டேபிள் வந்து இதுதான் நியூ ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கறோம் சோ இதுல வந்து 7 8 ல இருந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகுது So, மொத்த 11 subject ரெண்டு செமஸ்டர் சேர்த்து நம்ம பே வந்து ஃபுல்லா எழுதிடுவீங்க சோ அதனால வந்து மொத்தம் 10 subjects வந்து எழுதற மாதிரி ஒன்னு வந்து பிராக்டிகலா போயிடும் சோ அதுலயே வந்து 27 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஜூலை 27 ல இருந்தே லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்னா ஸ்டார்ட் ஆகுது சோ பாத்துக்கங்க அதுக்கடுத்து செகண்ட் இயரா இருந்தீங்கனா யாரு அது மாதிரி 3rd இயரா எழுத போறீங்க அப்படினா அவங்க எல்லாரும் வந்து செக் பண்ணிக்கங்க சோ இப்போ உள்ளவங்களுக்கு இத இப்ப 2017 ல இருந்து யாராவது வந்து ஜாயின் எல்எல்பி ஜாயின் பண்ணிருக்கீங்கனா உங்களுக்கு வந்து இந்த நியூ ரெகுலேஷன்ஸ் உள்ள டைம் டேபிள் தான் சோ செக் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி உள்ளதுனா நீங்க வந்து எப்பப்ப எந்தெந்த ரெகுலேஷன் LLB admission போட்டீங்களோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ எல்லாருமே டைம் டேபிள் செக் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அது எப்படி அப்ளை பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் தேங்க்யூ பாய்